வணக்கம். சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கிறோம். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். ஹமாஸுடன் பிரத்யோக பேச்சுக்கு தயார், அமெரிக்கா அறிக்கை. நிரந்தர போர் நிறுத்தத்திற்கு ஹமாஸ் சம்மதம், நிறைவேறும் வாய்ப்பில் புதிய பேச்சுவார்த்தை. இஸ்ரேலுக்கு இனி நாங்கள் உதவ மாட்டோம், கொலம்பியா அதிபர் பகிரங்கம். போர் நிறுத்த உடன்படிக்கை நிறைவேற்றம், வாக்களிக்காமல் வெளியேறிய ரஷ்யா. மாலாவி நாட்டின் துணை அதிபர் மாயம், விமானம் சென்ற பாதையில் மர்மம். ரஷ்யாவிற்கு பயந்து உக்ரைன் செய்யும் வேலை, F-16 விமானங்களின் கதி என்ன? அமெரிக்க அதிபர் பைடன் நிர்வாக அதிகாரிகளின் கூற்றுப்படி, இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட தற்போதைய போர் நிறுத்த பேச்சுவார்த்தை தோல்வியுற்றால் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அமெரிக்க குடியுரிமையை வைத்திருக்கும் 5 இஸ்ரேலியர்களை விடுவிக்க ஹமாசுடன் ஒருதலைப்பட்ச ஒப்பந்தம் பற்றி பேச்சுவார்த்தை நடத்தப்பட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த பேச்சுவார்த்தைகள் இஸ்ரேலை ஈடுபடுத்தாது, கத்தார் இடைத்தரகர்கள் மூலம் நடத்தப்படும். அமெரிக்கர்கள் விடுதலைக்கு ஈடாக அமெரிக்கா ஹமாசுக்கு என்ன கொடுக்கலாம் என்று தெரியவில்லை. இருப்பினும் அமெரிக்கா இஸ்ரேல் உறவுகளை மேலும் சீர்குலைக்க மற்றும் இஸ்ரேலிய பிரதம மந்திரி பெஞ்சமின் நெதன்யாகு மீது கூடுதல் உள்நாட்டு அரசியல் அழுத்தத்தை பிரயோகிக்க வாஷிங்டனுக்கு ஒருதலைப்பட்ச ஒப்பந்தத்தை தொடர ஹமாஸ் ஊக்குவிக்கப்படலாம் என்று அவர்கள் பரிந்துரைத்தனர். ஹமாஸ் விடுத்துள்ள ஒரு அறிக்கையில் ஹமாஸ் நிரந்தர போர் நிறுத்தத்தை வரவேற்கின்றதாக தெரிவித்துள்ளது. எங்கள் மக்கள் மற்றும் எதிர்ப்பின் கோரிக்கைகளுடன் ஒத்துப்போகும் இந்த கொள்கைகளை எவ்வாறு செயல்படுத்துவது என்பது குறித்து மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எங்கள் சகோதரர்களுடன் இணைந்து பணியாற்றுவதற்கான எங்கள் விருப்பத்தை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் என்றும் ஹமாஸ் கூறியுள்ளது. இஸ்ரேலுக்கு நிலக்கரி வழங்கும் மிகப்பெரிய நாடு கொலம்பியா ஆகும். இந்நிலையில் காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலுக்கான எரிபொருள் மூலத்தின் ஏற்றுமதியை நிறுத்துவதாக கொலம்பியா அறிவித்துள்ளது. கொலம்பியாவின் ஜனாதிபதி குஸ்டோவா பெட்ரோ இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். காசாவில் நடைபெறும் இனப்படுகொலையை நிறுத்த கோரியும் நிறைந்த போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த கோரியும் அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இந்நிலையில் இந்த அறிவிப்பு பற்றி இஸ்ரேலிடமிருந்து எந்த ஒரு உடனடி கருத்துக்களும் வெளிவரவில்லை. 7,000 மேற்பட்ட பாலஸ்தீனியர்களை கொன்று குவித்த இஸ்ரேலின் ராணுவத்தால் காசா மீது 8 கால யுத்தத்திற்கு பிறகு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் போர் நிறுத்தம் கோரி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி என்று முதல் முறையாக நிறைவேற்றியுள்ளது. அமெரிக்க ஆதரவு வழங்கிய இந்த வாக்கெடுப்பில் ஆதரவாக 14 வாக்குகளும் எதிராக எந்த வாக்குகளும் கிடைக்கவில்லை. எனினும் ரஷ்யா மட்டும் வாக்களிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மாலாவி நாட்டின் துணை அதிபர் சவுலோஸ் லீமா உள்ளிட்ட 9 பேருடன் சென்ற ராணுவ விமானம் மாயமானதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தென்கிழக்கு ஆப்பிரிக்க நாடான மாலாவி நாட்டின் துணை அதிபராக சவுலோஸ் லீமா உள்ளார். நேற்று 9 பேருடன் ராணுவ விமானம் மூலம் சென்றுள்ளார். அவர் பயணித்த விமானம் குறிப்பிட்ட இடத்தில் தரையிறங்காமல் திடீரென மாயமானதாக கூறப்படுகின்றது. விமான கண்காணிப்பு ரேடாரில் இருந்து விலகியதால் விமானம் மாயமாகி இருக்கக்கூடும் என தெரிகிறது. விமானத்தை தேட அந்நாட்டு அதிபர் லாசரஸ் சக்வெரா உத்தரவிட்டுள்ளார். தங்களுக்கு வழங்கப்படும் அதிநவீன F-16 ரக விமானங்களை ரஷ்ய தாக்குதலில் இருந்து பாதுகாப்பதற்காக வெளிநாடுகளில் வைத்திருக்கப் போவதாக உக்ரைன் விமானப்படையின் வான்பயண பிரிவு தலைவர் செர்கி கோலுப்சோவ் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுடனான போரில் பயன்படுத்துவதற்காக அமெரிக்காவில் தயாரி 60 F-16 ரக விமானங்களை அளிக்க பெல்ஜியம், டென்மார்க், நெதர்லாந்து, நார்வே ஆகிய நாடுகள் முன்வந்துள்ளன. அந்த விமானங்களை இயக்குவதற்காக உக்ரைன் போர் விமானிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றது. இந்த ஆண்டு இறுதிக்குள் F-16 ரக விமானங்கள் உக்ரைனிடம் ஒப்படைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இருந்தாலும் ரஷ்யாவின் தாக்குதல்களில் இருந்து பாதுகாப்பதற்காக அவற்றில் பல விமானங்கள் உக்ரைனுக்கு வெளியே உள்ள விமான தளங்களில் நிறுத்தப்பட்டிருக்கும் என உக்ரைன் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே வெளிநாட்டு விமான தளங்களில் போர் விமானங்களை நிறுத்தி தங்கள் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தினால் அந்த விமான தளங்கள் எங்கிருந்தாலும் அவற்றின் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று அதிபர் விளாடிமிர் புடின் எச்சரித்துள்ளார். அவ்வாறு உக்ரைன் போர் விமானங்கள் நேட்டோ நாடுகளில் நிறுத்தப்பட்டால் அது ரஷ்யாவுக்கும் நேட்டோவுக்கும் இடையே நேரடி போர் அபாயத்தை ஏற்படுத்தும் என்று புடின் கூறியிருந்தார். அவ்வாறு உக்ரைன் போர் விமானங்கள் நேட்டோ நாடுகளில் நிறுத்தப்பட்டால் அது ரஷ்யாவுக்கு நேட்டோவுக்கும் இடையே நேரடி போர் அபாயத்தை ஏற்படுத்தும் என்றும் புடின் கூறியிருந்தார். இத்துடன் சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகம் டிவியுடன் இணைந்து இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.